Welcome back to our channel Mathematics and Motivation. நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரிகோனோமெட்ரியோட ஃபார்முலாஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதையும் ஒரு சூப்பர் ஹெக்ஸஹெனை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ ஹெக்ஸஹெனா என்ன அப்படினா எப்படி ட்ரையாங்கிள்னா மூணு சைட்ஸ் மூணு கார்னர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஸ்கொயர்ஸ்னா நாலு சைட்ஸ் நாலு கார்னர்ஸ் இருக்குமோ பென்டகனுக்கு அஞ்சு சைட்ஸ் அஞ்சு கார்னர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஹெக்ஸஹெனுக்கு ஆறு சைட்ஸ் அண்ட் ஆறு கார்னர்ஸ் இருக்கும். சோ எப்படி இருக்கும்னா யூஸ்வல் ஹெக்ஸஹென் வந்து சோ இந்த மாதிரியான ஷேப்ல தான் ஹெக்ஸஹென் இருக்கும். சோ இந்த ஹெக்ஸஹெனோட கார்னர்ஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த கார்னருக்கு இந்த கார்னருக்கு ஒரு டயகனல் வரைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு டயகனல் வரைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு டயகனல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் எலாபரேட்டாக வரைஞ்சி நடுவில் இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா ஜாயினிங் பாயிண்ட் அதை வந்து நான் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெக்ஸஹெனில் இங்கே இங்கே ஆறு கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் ஒவ்வொரு ட்ரிக்னோமெட்ரியோட நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது எப்போவுமே மாறாது, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி போன பாட்டில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், என்ன அப்படின்னா டான் இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எப்போதுமே எக்ஸஹெண்டில் லெஃப்ட் மிடில்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் மிடிலுங்கிறது இந்த இடம். ஸோ இதில் நம்ம எப்போவுமே டான் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், டான் ஈக்குவல்ஸ் டு சைன் பை காஸ். ஸோ டான் இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு டேனோட ரெசிப்ரோக்கல் நல்லா தெரியும் காட், ஸோ அதனால் நான் காட்டை இங்கே எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹெக்ஸகனை இப்படி ரெண்டு பக்கமாக பிரிச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட லெஃப்ட், இது வந்து நம்மளோட ரைட்டு. ரைட்டில் பார்த்தீங்கன்னா காசு காட்டுன்னு எல்லாமே சீல ஆரம்பிக்கிற லெட்டராக இருக்குது. ஸோ கீழேயும் கொசீக்கண்ட்டுன்னு சீல ஆரம்பிக்கிற லெட்டர் தான் இருக்கணும். ஸோ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ரேஷியோ என்னன்னா சீக்கன்ஸ். ஸோ அதை நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ட்ரிக்னோமெட்ரியோட சாரி சூப்பர் ஹெக்ஸகனுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னர்ஸோட நேம் வந்து எப்போவுமே மாறாது. இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிக்குமே இந்த அஞ்சு சாரி இந்த ஆறு கார்னர்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்ட். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்ட் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் இதுதான் ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டான் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்டு. ஸோ சைன் பை காஸ். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தானே. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை கிளாக் வைஸாக பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. அதாவது ஃபர்ஸ்ட் டான் இஸ் ஈக்குவல் டு பண்ணிக்கலாம், அடுத்தது சைன் இஸ் ஈக்குவல் டு, சைன் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை காட், செகண்ட் பை தேர்ட். ஃபஸ்ட்டு சைன்னா செகண்டு காசு, தேர்டு வந்து காட். இப்போ ஃபஸ்ட்டு காஸாக மாறிடுது. ஸோ காஸ் இஸ் ஈக்குவல் டு காட் பை கொசீக்கண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு எப்படி கரெக்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ சைன் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை காட்ன்றது இல்லையா, ஃபஸ்ட்டு காஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்யூஸ். கீழே காட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ் இன்டு இதை ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் அட்ஜசன்ட் கேன்சல் ஆகிடும், ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ். ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ்ங்கிறது சைனுடைய ஃபார்முலா. ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு வருவோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்ட்னு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இது அப்ளிகபிள் பண்ணி இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். இது ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரெக்டாக போடும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அண்ட் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா காஸ் இஸ் ஈக்குவல் டு காட் பை கொசிக்கன் கொடுத்துருக்கேன். அடுத்தது காட் இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் பை சீக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்ட். ஸோ கொசிக்கண்ட் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் பை டேன். அடுத்தது சீக்கண்ட் இஸ் ஈக்குவல் டு டேன் பை சைன். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஆறுமே பார்த்தீங்க சாரி நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதே மாதிரி அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஹைபோட்டன்யூஸ் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்எச்எஸ் வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபார்முலாஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் தேவைப்படும். மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டான் இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அடுத்தது செகண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ்க்கு போகலாம். செகண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டு தேர்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த இதில் அஞ்சு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன் இல்லையா இது அஞ்சுமே நான் கிளாக் வைஸில் மட்டும்தான் சொல்கிறேன் ஆனால் ஆன்டி கிளாக் வைஸில் ட்ரை பண்ணுங்கள் நான் கிளாக் வைஸில் கிளாரிஃபைடாக சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து செகண்ட் செட் ஆஃப் இது கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்
tan oda formula namak nalla theriyum opposite by adjacent cos odum theriyum adjacent by hypotenuse so equal to adjacent adjacent cancel ana opposite by hypotenuse which is equal to sin correct ah vandicha so idhe maadhiriye ipo vandu na sin first n eduthukuren
cos second cot third nu eduthukuren ipum idhe first into third is equal to second nu puttinga idhe maadhiri ungalku correct ah varum so idhu just neenga try panna ungalku trigonometry vandu konja simplify aagum so adhanal neenga kandipa try panni paarenga indha formulas ellam correct ah varudha appdi solitte okay va so ipo nama third kind of formulas vandu pola third kind of formulas enna product of diagonals is equal to 1 appdi solirken idhu vandu na summa enoda convenient kaga na appdi ezhudirken but vandu nijama indha maari rule kedaiyadhu eppdi na indha edathula or diagonal irukleya indha diagonal oda rendu corner ah eduthukonga sin into na theta nu eduthukuren sin theta into cosecant theta equals to 1 nu podren so idhu indha diagonal oda rendu pakka values ayum eduthukken appadina adha multiply pannumbodhu enakku 1 kedaikudhu so idhu vandu na eppdi ezhuda mudiyum appadina sin theta is equal to 1 divided by cosecant theta nu eduthalam so adhe maari cosecant theta is equal to 1 by sin theta adhaavad sin indha pakkam vechittu cosecant indha pakkam potruken adutha cosecant inga vechittu sin indha pakkam potruken so adhe maari adutha diagonal paathinga appadina cos theta into secant theta is equal to 1 nu kedaikum so idhe adhe maari cos theta is equal to 1 by secant nu eduthalam secant theta is equal to 1 by cos nu eduthalam so adutha diagonal paathina tan theta into cot theta equal to 1 so idhiyum tan theta is equal to 1 by cot cot theta is equal to 1 by tan appdi solliradalam so idhan product of diagonals is equal to 1 so idhu vandu idhu varaikku nama paathadellame romba simplified ana oru formulas dhaan ipo nama last rendu paaka porom laya idhu dhaan romba ve important ana formulas idhu vechi dhaan trigonometry la neraiya identities nama pannirpom so row angles complementary appdi solliruken laya row angles complementary enna row wise paarna idhu first row okay va so sin theta is equal to இந்த பக்கம் எனக்கு cos 90 degree minus theta அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க tan theta is equal to cot 90 degree minus theta third one பாருங்க secant theta is equal to cosecant 90 degree minus theta so இத வந்து நான் clock wise ல எழுதி இருக்கேன் உங்களுக்கு மூணு இது கிடைச்சிருக்கு anti clock wise ல எழுதினா அதே மாதிரி மூணு கிடைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் first இதுல இருந்து இது அப்புறம் இங்க இருந்து இங்க அப்புறம் இங்க இருந்து இங்க பண்ணிருக்கேன் இப்போ நான் அதையே வந்து இப்படி ரிவர்ஸ் ப்ரோசிஜர்ல பண்றேன் cosecant theta is equal to secant 90 degree minus theta cot theta is equal to tan 90 degree minus theta cos theta is equal to sin 90 degree minus theta so இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதாவது trigonometry ratio of some special angles அப்படிங்கறதுல இதுவும் வந்திருக்கும் so இத வச்சு தான் நீங்க நிறைய problems போடுற மாதிரி இருக்கும் so இது ஒரு kind of problems ரொம்பவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு kind of formulas இது so அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்னு மினி ட்ரையாங்கிள் கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ்லயே பண்ணலாம் ஆனா கிளாக் வைஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ஈஸியரா இருக்கும் நம்மளோட ஃபார்முலாக்கு சூட்டபிளா இருக்கும் இது என்ன மினி ட்ரையாங்கிள் கிளாக் வைஸ் இதுல நம்ம ட்ரையாங்கிள் இல்லையா ஹெக்ஸாகன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் நம்ம ஹெக்ஸாகன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இதை நம்ம ட்ரையாங்கிளா கன்வெர்ட் பண்ண போறோம் இந்த மினி ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு பாருங்க ஆக்சுவலி 1 2 3 இது ஒரு ட்ரையாங்கிள் ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் விட்டுடுங்க 1 2 3 இது ஒரு ட்ரையாங்கிள் ஸோ அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டா கிளாக் வைஸ்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி வரணும் அதாவது இந்த மாதிரி வரதான் கிளாக் வைஸ் கரெக்டா நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சிம்பிள் போடுறேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க கிளாக் வைஸ்ல நம்ம ஸ்கொயரோட எடுத்துக்க போகிறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இந்த மிடில் டேர்மோட வேல்யூ 1 ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இந்த கார்னர் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த கார்னர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு இந்த மிடிலோட டேர்ம் வந்து 1 ரைட்டா ஸோ இதில் நம்ம என்ன எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இப்போ செகண்ட் கைண்ட் அதாவது இதை பார்க்கலாம் ஸோ இதை கிளாக் வைஸ் எழுதணும் இதையும் கிளாக் வைஸ் தான் எழுதணும் ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே மிடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் மிடில் 1 இருக்குது 1 எத்தனை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஸோ 1 பிளஸ் இங்கே இப்போ வந்து எடுக்கலாம் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த இதில் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேன் இருக்குது ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்குது ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஸோ நான் இங்கே எழுதுனேன் இல்லையா ஸோ அதே மாதிரி காட் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 போடலாம் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டானும் போடலாம் அதே மாதிரி இங்கே 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டானும் போடலாம் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு போடலாம் ஸோ இதுதான் வந்து மினி ட்ரையாங்கிள் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5 கைண்டை வச்சு நம்ம 5 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சாரி 5 செட் ஆஃப் ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பை தேர்ட் ஃபர்ஸ்ட் இன்டூ தேர்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட்
product of diagonals is equal to 1. இது மூணுமே ரொம்ப சிம்பிளஸ்ட் 1 and இது வந்து ரொம்பவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய இதில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப அட் த பீக்கில் லேர்ன் பண்ணும்போது தான் இது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். பட் இந்த லாஸ்ட் ரெண்டு இருக்கு இல்லையா, ரோ ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி மினி ட்ரையாங்கிள் கிளாக் வைஸ், இது வந்து ஈவன் உங்களுக்கு 9th, 10th, 11th, 12th கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப குழம்பிருப்பீங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ரோ ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியை அழகாக இப்படி ஒரு போட்டு போட்டுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினி ட்ரையாங்கிள் கிளாக் வைஸை மூணு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, கிளாக் வைஸ் போட்டு நீங்களே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் ட்ரிக்னோமெட்ரி இன்னும் ஈஸியாக கற்றுக்குவாங்க. தேங்க்யூ.